செல்ஃபுக்கு மட்டும் ஒரு பாலிசி எடுத்துக்கலாம், ஸ்பௌஸுக்கு மட்டும் பாலிசி எடுத்துக்கலாம். ஆனால் சில்ட்ரன்னு சொல்லும்போது சில்ட்ரனுக்கு தனியாக பாலிசி எடுக்க முடியாது. ஏன்னா அதே ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்களா இருக்காங்க, அதுக்கு குரூப் பாலிசின்னு பேர். அது எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னாக்கா, குட் மார்னிங் அண்ட் வெல்கம். இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட ஓணம் கிரீட்டிங்ஸும் மொஹரம் கிரீட்டிங்ஸும் தெரிவிச்சுக்கிறேன். டியர் வியூவர்ஸ், நாம் ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்னொரு சேனலை பற்றியும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதோட பேர் பூமாஸ் கிச்சன். இதில் ருசிகரமான டிஷ்ஷஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ற வழிமுறைகளை டுட்டோரியல் வீடியோஸ் போட்டு சொல்கிறாங்க. இந்த சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் ஹெல்த் இன்சூரன்ஸில் ஓரளவு கம்ப்ளீட்டாக பாலிசிஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போது அதில் முக்கியமாக பாலிசின்னா என்ன, கான்ட்ராக்டு, அதில் என்ன கண்டிஷன்ஸு, எக்ஸ்க்ளூஷன்ஸு, கிரீவன்ஸன்ஸ் தான் எப்படி அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலில் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு என்ன பண்ணணுன்றது இப்போ ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, சரி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசின்னா என்னன்றது தெரிஞ்சுட்டீங்க. இப்போ ஒரு பாலிசினாக்கா ஒரு கம்பெனிலையும் ஒரு விதமான பாலிசி கொடுப்பான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறது எல்லாமே ஜென்ரலைஸ்டாக தான் கொடுக்குறேன். அதனால் ஒரு கம்பெனி ஏற்ற மாதிரியும் கொடுக்கறச்சே எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனிலையும் பாலிசிஸ் எப்படி கொடுக்குறா. இப்போ நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயே ஒரு பாலிசி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, யாருக்கு எடுத்துக்கலாம் இன்சூரன்ஸ் அப்படின்னா, நமக்கு செல்ஃப்னு சொல்லுவோம். யாருக்கு வேணுமோ அவள் இஸ் கால்டு செல்ஃப்னு சொல்கிறோம். அவளோட ஒய்ஃபா இல்லை ஹஸ்பண்டோ யாருன்னா அவங்க ஸ்பௌஸுன்னு சொல்கிறோம். அப்புறம் அவங்களோட குழந்தைகள்னு சொல்கிறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் கொடுத்துருவாளான்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்த கண்டிஷன்ஸுன்றது ஜென்ரல். இப்போ டைப்ஸ் ஆஃப் பாலிசிஸ்னு வரும்போது என்ன அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அது சொல்கிறச்சே இப்போ செல்ஃபு, ஸ்பௌஸு, சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு பாலிசியை சேர்ந்தது. செல்ஃபுக்கு மட்டும் ஒரு பாலிசி எடுத்துக்கலாம், ஸ்பௌஸுக்கு மட்டும் பாலிசி எடுத்துக்கலாம். ஆனால் சில்ட்ரன்னு சொல்லும்போது சில்ட்ரனுக்கு தனியாக பாலிசி எடுக்க முடியாது. ஏன்னா சில்ட்ரன் என்னன்னாக்கா, தே ஆர் டிபெண்ட் ஆன் தி ஃபாதர் ஆர் மதர். யார் ஏர்னிங் மெம்பராக இருக்கோ அவளுக்கு டிபெண்ட்டாக இருப்பாள். ஸோ இண்டிபெண்ட்டாக வர வரைக்கும் அவளுக்கு தனியாக பாலிசி கொடுக்க முடியாது. அதே மாதிரி சில்ட்ரன் அப்படின்றவாள் நம்ம இன்சூரன்ஸ் பார்லன்ஸில் எப்படி சொல்கிறோன்னா, 25 வயசு ஆகிற வரைக்கும் அவள் சில்ட்ரனாக தான் எடுத்துக்கிறோம். ஆனால் ஒருத்தர் 23 வயசு ஆகுது அப்படின்னாலும் அவள் வேலைக்கு போயிட்டான்னா அவள் என்னாச்சு, டிபெண்டன்சி வராது, அவங்க இண்டிபெண்ட். அதனால் எம்ப்ளாய்டாக இருந்தான்னாக்கா அவள் சில்ட்ரனில் வராது. அப்போ அந்த ஃபேமிலின்ற கன்னோட்டேஷன்லேருந்து அவள் நீக்கப்படுவார்கள். எஜுகேஷனுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவா இவாளுக்கெல்லாம் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதுக்கு சில்ட்ரன் எடுத்துப்போம். அப்போ என்ன பண்ணணும், யாரை கவர் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம செல்ஃப்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்டை, ரெண்டாவது அவங்களோட ஸ்பௌஸு, இது 2 பேரும் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கும் தனித்தனியாக பாலிசி போட்டோன்னே என்ன ஆகும்னா, நம்ம ஒரு சம் இன்சூர் எடுத்துக்கிறோம். வேல்யூ ஆஃப் தி பாலிசியில் 1 லேக் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஒருத்தருக்கு மாத்திரம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1 லேக்கு எடுத்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் வரும். அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் சரி ஸ்பௌஸுக்கு ஒரு பாலிசி தனியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் என்ன பண்ண போகிறோம், 1 லட்சத்துக்கு போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரீமியம் வரும். ஏன்னா இன்சூரன்ஸில் ஹெல்த் இன்சூரன்ஸில் எப்படி ப்ரீமியம் கால்குலேஷன் வரும் முன்னாடியே ரொம்ப ஓல்டு வீடியோஸ் பார்த்தா ஒன்று புரியும். எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, ஏஜ் வைஸாக தான் நம்ம இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் ப்ரீமியம் சார்ஜ் பண்ணுவாள். ஒருத்தருக்கு 50 வயசாக இருந்ததுன்னா ஒரு ப்ரீமியம் வரும், 30 வயசாக இருந்தால் ஒரு ப்ரீமியம் வரும். ஆனால் ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் வரும். ஆனால் அதுக்கு தனித்தனியாக நீங்கள் பாலிசி போடுறீங்க. பட் இதே எப்படி சொல்கிறேன்னாக்கா, கம்பைன் பண்ணி பாலிசிஸ் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வழி இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு கம்பெனிலையும் கம்பைன்டு பாலிசின்னு சொல்லுவான், ஃப்ளோட்டர் பாலிசின்னு சொல்லுவான். ஒரு கம்பெனியில் ஒரு பேர் வச்சுருப்பான். நம்ம பேரை பற்றி கவலைப்பட வேண்டாம். தனியாக ஒருத்தருக்கு நம்ம இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம்னா ஆகக்கூடிய செலவோட குரூப்பாக எடுத்துட்டோன்னா, ஒரு ஃபேமிலி ஆஸ் அ ஹோல் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ப்ரீமியம் கம்மியாக வரும். ரெண்டாவது என்னென்னா, இப்போது ஒருத்தருக்கு தனியாக ஒரு பாலிசி எடுத்துக்கிறீங்க, ஒருத்தருக்கு செல்ஃபுக்கு வந்து 1 லட்சம், ஸ்பௌஸுக்கு 1 லட்சம் எடுக்கிறீங்க. அப்போது 2 பேரோட ப்ரீமியத்தை பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியத்தோட செல்ஃப் அண்ட் ஸ்பௌஸ் 2 பேருக்கு சேர்த்து ஒரே பாலிசியில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ நீங்கள் தனி பாலிசியில் ஒருத்தருக்கு ஒரு கவரேஜ் எடுக்கும்போது எவ்வளோ லிமிட்டேஷன் இருக்குது, 1 லட்சம் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். 1.5 லட்சம் செலவு வந்துடுச்சுன்னா கை விட்டு தான் 50,000 கொடுக்கணும். அதனால் இப்போ என்ன பண்ணலாம், 2 பேருக்கும் சேர்த்து நீங்கள் கிளப் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு வந்து 1 லட்சம் அதுக்கு 1 லட்சம்னு சொல்கிறது பதிலாக 2 லட்சத்தில் 2 பேரையும் கவர் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாருக்கு வேணால் அந்த 2 லட்சத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது செல்ஃபுக்கே 2 லட்சம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்பௌஸுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சில்ட்ரன் லெஸ்ஸர் தேன் 25 இயர்ஸில் அன்எம்ப்ளாய்டாக இருந்தாள்னா அவாலையும் இதில் கொண்டு வந்துட்டோன்னா எல்லாருக்கும் அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் கட்டி அவங்களோட டோட்டலாக ஒரே சம் இன்சூர்டு ஒரே வேல்யூவில் பண்ணலாம். 5 லட்சம் எடுத்துகிட்டு எல்லோரும் யாரோன்னு சொன்னால் ஒருத்தருக்கு திடீர்னு வந்து ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னாக்க அது 4 லட்சம் ஆகுதுன்னாக்கா என்ன பண்ண போகிறோம், 5 லட்சம்னு இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள அந்த 5 லட்சத்தில் ஒருத்தருக்கே 4 லட்சம் கூட போகலாம். பாக்கி இருக்கிற அந்த 1 லட்சத்தை மற்றவாக கூட உபயோகப்படுத்திக்க முடியும். அதனால் அதுக்கு ஃப்ளோட்டர் பாலிசின்னு சொல்லுவான், கம்பைன்டு பாலிசின்னு சொல்லுவாள். கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் கொடுத்துப்பா அவள் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். அதனால் நம்ம கொடுக்கறது என்னென்னா தனிப்பட்ட பாலிசி, டைப்ஸ் ஆஃப் பாலிசின்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது ஒருத்தருக்கு மாத்திரம் எடுத்துக்கலாம், பல பேருக்கு சேர்த்து ஒரே பாலிசியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களா இருக்காங்க, அதுக்கு குரூப் பாலிசின்னு பேர். அது எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு கம்பெனியில் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காளோ அத்தனை எம்ப்ளாயீஸையும் சேர்த்து மொத்தமாக வந்து ஒன்றா பண்ணிக்கலாம். அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் வரும். அவங்களோட பேரண்ட்ஸையோ கூட யார் யாரெல்லாம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவள் எல்லாரையும் அந்த கம்பெனியோட பாலிசிலேயே கொண்டு வந்து அந்த கம்பெனியோட ப்ரீமியம் வந்து சார்ஜ் பண்ணி கொடுப்பான். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு, கிளைம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு ப்ரீமியம் சார்ஜ் பண்ணி கொடுப்பான். அப்போ அந்த மாதிரி கொடுத்தோம்னாக்கா அந்த கம்பெனி பாலிசிங் கீழே வரக்கூடியவா யார் யாரெல்லாம் கவர் ஆகிருக்காளோ, கவரேஜில் இருக்காளோ அவள் அத்தனை பேருக்கும் என்ன சம் இன்சூர்டு, அதாவது வேல்யூக்கு கவர் பண்ணியிருக்காளோ ஒரு எம்ப்ளாயிக்கும் அது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடைக்கும். அங்கே கம்பெனின்னு போகும்போது ஒருத்தருக்கும் மொத்தம் 100 பேர் இருக்கான்னா எனக்கு 50,000 போகும், எனக்கு 1.5 லட்சம் வேணும் அப்படின்லாம் சொன்னானாக்கா அது கால்குலேஷனும் சரி மெயின்டெனன்ஸும் கஷ்டம். அதனால் என்ன பண்ணுவான்னா கிரேடடாக வச்சுடுவா. ஒரு பர்டிகுலர் டெசிக்னேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய், அடுத்த சீனியர் டெசிக்னேஷனுக்கு 2 லட்சம், அது மாதிரி அவள் வச்சு கம்பெனியில் பேசி எடுப்பா. அதுக்குண்டான ப்ரீமியத்தை நம்ம கட்டுவோம். இந்த ப்ரீமியத்தை கட்டினாக்க அந்த ஃபேமிலியை இன்க்ளூட் பண்ணியிருந்தாள்னா அந்த ஃபேமிலி எல்லாருமே அந்த பாலிசியில் வருவாள். இதுவும் அந்த ஃப்ளோட்டர்னு சொல்லக்கூடிய இந்த குரூப் பாலிசிகள் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் பல பல பாலிசிகள் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்குது. இப்போ வேறு என்ன, இதை தவிர வேறு எது கிடைக்கும்னு சொன்னால் இப்போ வந்து ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி பாலிசி கிடைக்கிறத தவிர இப்போ ஒன்று என்ன பண்ணிட்டோம், ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன் கோவிட் அப்படின்றதுக்கு தனியாக ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது புதுசாக வந்த வியாதி, அதனால் இதுக்குன்னு புதுசாகவே கோவிட் ரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி கொடுத்துருக்கா. அதே மாதிரி என்னென்னா டிசீஸ் பேஸ்டில் கூட கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு ஹார்ட் வந்து இப்போ ப்ராப்ளம் இருக்குது வச்சுக்கோங்க, ஒரு கார்டியக்கு இது வந்து ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கு, பைபாஸ் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து கார்டியா கேர்னு ஒரு பாலிசி இருக்குது. அதே மாதிரி டயபெட்டிக் இருக்கா, டயபெட்டிக் சேஃப் பாலிசின்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு வியாதிக்கு ஏற்ற மாதிரியும் அது அந்தந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி உள்ள இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாலிசிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் பாலிசியும் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நம்ம பாலிசி கண்டிஷன் வந்து ஜென்ரலாக எல்லா பாலிசிக்கும் இருக்க மாதிரி ஜென்ரலாக பார்த்துட்டோம். இப்போ பாலிசியில் யார் யாரெல்லாம் கவர் பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பாலிசியில் ஒரு பாலிசியில் ஒருத்தரா டயபெட்டிக்கே இல்லாதவளை கொண்டு டயபெட்டிக் பாலிசியில் போட முடியும்னா போட முடியாது. அது மாதிரி டிசீஸ் பேஸ்டாக கூட வந்து பாலிசிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம எடுத்துக்க வேண்டிய நம்மளோட டியூட்டி என்னென்னா, அதனால தான் டிஸ்க்ளோஷர், நான் டிஸ்க்ளோஷர் அப்படின்னு முன்னாடியே சொன்னோம். நமக்கு என்ன வந்து எயில்மெண்ட் இருக்குது, எந்த மாதிரி டிஃபிகல்ட்டி நமக்கு இருக்குன்றத கரெக்டாக நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியில் சொல்லி ப்ரப்போசல் எழுதி கொடுத்தோன்னா அவளே சஜஸ்ட் பண்ணுவாள். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த பாலிசி அவைலபிளாக இருக்குது, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கேற்ற மாதிரி பாலிசியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதை சூஸ் பண்ணி அதோட பயனை நம்ம வந்து அடையலாம் அப்படின்றத இந்த டைப் ஆஃப் பாலிசியில் நான் சொல்லிக்கிறேன். இந்த பாலிசி மூலமாக என்னென்னா நிறைய பலதரப்பட்ட பாலிசிகள் இருக்குது. ஒரு பாலிசி 2 பாலிசியில் ஒரு எயில்மெண்ட் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு இருக்குது, குழந்தைங்களுக்கு இருக்குது, வெளியூருக்கு இப்போ போகிறோம். இப்போ நம்மளோட பாலிசியெல்லாம் திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த பாலிசி எல்லோரும் மெடிக்ளைம் பாலிசின்றது இந்தியா உள்ளுக்குள்ளே மட்டும்தான் நமக்கு செல்லுபடியாகும். இந்த பாலிசியை வச்சு நீ வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறீங்க, டூரில் போகிறீங்க, டூரிஸ்டாக போகிறீங்கன்னா இந்த பாலிசியை காமிச்சா அந்த ஊரில் செல்லுபடி ஆகாது. அப்போ அந்த ஊருக்கு போகிறச்சக்க நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த ஊருக்கு போகக்கூடிய தனியாக பாலிசியே இருக்குது, ஓவர்சீஸ் பாலிசின்னு வச்சுருக்கா. அந்த பாலிசியை எடுத்துட்டிங்கன்னா அந்த பாலிசிங்கிழ கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி ஃபாரின் கரன்சியில் எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊர் கரன்சி இருக்கு இல்லையா, US டாலர்ஸ்லேயே கிளைம் செட்டில் பண்ணுவாள். அந்த மாதிரி என்னென்னு கேட்டால் ஓவர்சீஸ் மெடிக்கல் பாலிசின்றது வெளியூருக்கு போய் அந்த ஊரில் ஏதாவது நமக்கு வியாதி வந்துடுத்துனால், அது ப்ரீஎக்ஸிஸ்டிங் இல்லாமல் இருந்ததுனால் நமக்கு அங்கே கிளைம் கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னாக்க, அதுக்குண்டான செட்டிலிங் ஏஜென்ட்ஸ் அந்த ஊர்லேயே இருக்கா. இந்தியாவில் வந்து கேட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த ஊர்லேயே நம்ம அது பெனிஃபிட்டை அடைஞ்சிக்கலாம். அது அந்த கம்பெனிக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இருக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட் எப்படி பண்ணி கொடுத்துருவா. அதனால் டைப் ஆஃப் பாலிசிஸும் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு நம்மளோட நிகழ்ச்சி. ஏன்னா வெறுமை என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதோட எந்த மாதிரி பண்ண முடியும், யாருக்கு பண்ண முடியும். வெறும் இன்சூரன்ஸை தெரிஞ்சோன்னா நீ யாரை போய் அப்ரோச் பண்ணுவீங்க? ஒரு சீனியர் சிட்டிசனுக்குன்னு பாலிசி இருக்குது, 60 வயசுக்கு மேலே போனவாளுக்கு கிடையாதுன்னு சொல்கிறான். இப்போ எல்லாருக்கும் என்ன சொன்னால், எல்லா பாலிசியும் 65 வயசு வரைக்கும் கொடுக்கலாம்னு IRDA சொல்கிறான். சப்போஸ் ஒருத்தருக்கு இப்போ 70 வயசு ஆகிடுச்சு, அவருக்கு பாலிசி கொடுக்க முடியுமானாக்கா நார்மலாக இன்சூரன்ஸ் கம்பெனியில் பாலிசி கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த 60 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் இருக்கிறவாளுக்கு, இல்லை ஈவன் சில கம்பெனியில் 80 வயசு இருக்கிறவாளுக்கு அவள் சீனியர் சிட்டிசன்ஸ் பாலிசின்னு கொடுக்குறான். அதில் வித் கண்டிஷன்ஸ் ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கோம் நம்ம. அதனால் அந்த பாலிசி இருக்குது. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன்னு கேட்டாக்க, பாலிசி கண்டிஷன்ஸை புரிஞ்சுன்னா மட்டும் போகாது, எந்த பாலிசி யாருக்கு அப்ளை ஆகுதுன்றத நம்ம மார்க்கெட்டிங்கில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவையில்லாத ஒரு பாலிசி ஒருத்தர் கொடுத்துட்டிங்கன்னா அவருக்கு அது உபயோகம் இல்லாமல் போயிடும். ப்ரீமியத்தை வாங்கினது மட்டும்தான் இருக்கும், அவருக்கு எந்தவித உபயோகமும் இருக்காது. அதனால் நம்ம யாருக்கு எந்த பாலிசி தேவை, அந்த பாலிசியை அவர் கரெக்டாக உபயோகப்படுத்துகிறாரா, அவருக்கு எந்த விதமான அசிஸ்டன்ஸ் தேவையாக இருக்கும் அப்படின்றத இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிசிஸ் அப்படின்றத சொல்லியிருக்கோம். நான் உங்களுக்கு கோடி காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். எனக்கு நீங்கள் பாலிசி பார்க்கணும்னு சொன்னால் ஒரு கம்பெனியோட வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னாலே அவங்கள்லேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெல்த் பாலிசின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் பாலிசி வரும். நான் சொன்ன ஒரு 4-5 பாலிசி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அவன் 100 பாலிசி வச்சுருப்பான். எல்லா பாலிசியும் ஒன்று ஒரு பர்பஸ்க்காக பண்ணிகிட்ருப்பான். என்னென்ன பர்பஸ்க்கு யார் யார் கொடுக்குறாங்க, அதுக்கு ப்ரீமியம் என்ன கண்டிஷன்ஸில் ஆப்ரேட் ஆகுது அப்படின்றது எல்லாமே நீங்கள் அந்த வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுன்றது முடியாது. உங்களுக்கு கோடி காமிச்சிருக்கேன். நான் ஓவராலாக ஜென்ரல் பாயிண்ட்ஸாக தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லியிருக்கேன். நம்ம இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸை புரிஞ்சுண்டு அதனால் பயனடையணும் அப்படின்றது எல்லாருக்கும் நான் கேட்டுண்டு, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ண சொல்லுங்கள். நிறைய வியூ பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் நிறைய கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள், கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா அப்ரிஷியேட் பண்ணி வந்துட்டுருக்கு. Really? I swear. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே மேலே இதை ஊக்குவிக்கிறதுக்காக பாருங்க, பார்த்து உங்கள் கமெண்ட்ஸையும் கொடுங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் கேட்டிங்கனாக்க கமெண்ட் மூலமாகவும் சொல்கிறேன். நான் ஃபர்தர் வீடியோ உங்களுக்கு ஒரு கொஷின் ஆன்சர் செஷன் மாதிரி கூட பண்ணலான்னு எதிர்பார்த்துட்டுருக்கேன். அதில் நான் கொஞ்சம் சில யூஷுவலாக வரக்கூடிய என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க, அதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோன்னு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் உங்கள்கிட்ட பகிர்ந்தேன்னாக்கா உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்றத அடுத்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம்னு நினச்சிட்டுருக்கேன். அதனால் இப்போ இப்போ கேட்டதுக்கு நன்றி. மீண்டும் ஒரே உங்களை சொல்லிக்கிறேன், ஸ்டே சேஃப், ஸ்டே சப்ஸ்கிரைப்ட்.